ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். நம்ம சேனலில் தீபாவளிக்காக நிறையா ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால்பன் பண்ண போகிறோம். இந்த பால்பன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கரெக்டான அளவோட கரெக்டான பக்குவத்தில் சொல்லியிருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு கப் அளவு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் மைதாவுக்கு ஒரு கப் சர்க்கரை, ஒரு கப் அளவு சர்க்கரையை வந்து பாதி அளவாக எடுத்துட்டு அதை நம்ம தூள் பண்ணிவிட்டு இந்த மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற சர்க்கரையை நம்ம பாகு காய்ச்சி அதை வந்து பால் பண்ணல மேலே ஊற்றணும். அதுக்காக மீதி சர்க்கரையை வச்சிடுறேன். இப்போ இதை பவுடர் பண்ணிவிட்டு மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு கூட ஒரு சிட்டிகை அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு, சர்க்கரை, பேக்கிங் சோடா இது மூணும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சர்க்கரை வந்து அரைச்சி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதில் இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பாலாடை சேர்த்துக்கலாம். ஆடை போட்டிங்க அப்படின்னா தான் பால் பண் நல்லா உப்பி வரும், சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் ஆடை சேர்த்துக்கிறது. நான் ஒரு கப் அளவு, அதாவது கால் கேஜி மாவுக்கு வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இந்த ஆடையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவு கூட. அடுத்ததாக தயிர் வந்து கால் கப்பு சொன்னேன் இல்லையா, ஒரு கப்புக்கு கால் கப் அளவு தயிர் சொன்னேன். இந்த தயிரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஒரே தடவை ஊற்றி பிசைய வேண்டாம். கம்மியாக செய்கிறவங்களுக்காக கப்பு மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். அதிகமாக செய்கிறவங்களாக இருந்ததுன்னா ஒரு கிலோ மைதா மாவுக்கு ஒரு கிலோ சர்க்கரை எடுத்துக்கலாம். ஒரு கிலோ சர்க்கரையில் வந்து ஹாஃப் கேஜி அளவு வந்து மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு இந்த மாவு கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மீதி இருக்கிற ஹாஃப் கேஜியை வந்து நம்ம பாகு காய்ச்சறதுக்கு வச்சுக்கலாம். தயிர் வந்து கால் லிட்டர் வேணும். அதே மாதிரி ஆடை வந்து கால் கப்பு, சோடாப்பு கால் டீஸ்பூன். இதான் வந்து 1 kgக்கான மெஷர்மெண்ட். ஆடை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா 1 liter பாலை வந்து 1/2 liter காய வச்சு தயிர் பெற போட்டுக்கோங்க. இப்போ இந்த தயிரை எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், கிட்டத்தட்ட நல்லா பதம் வந்து உங்களுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்தால் போதும். இந்த மாவு வந்து நல்லா அடித்து அடித்து பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக வரும் பால் பன். கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சர்க்கரை தயிரெலாம் போட்டுக்கிறதுனால கையில் பிசுபிசுப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த பிசைஞ்ச மாவை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் ஊற விட்டுருங்க. அப்போ தான் பால் பன் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ மூடி வச்சிடலாம், ஊறட்டும். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. எடுத்துட்டு நல்லா மறுபடியும் ஒரு தடவை அடித்து பிசைஞ்சிக்கலாம். சுடுறதுக்காக கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த மாவுகளை சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சின்ன உருண்டையாக பண்ணிக்கோங்க. இது ஒரு வாழை இலையிலையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் ஷீட்லேயோ போட்டுட்டு தட்டி தட்டி அப்படியே நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டியது தான். சின்ன சின்ன ரவுண்டாக பண்ணிக்கோங்க. மாவு வந்து இடையில கொஞ்சம் மொந்த இருக்கணும், ரொம்ப லேசாக தட்டக்கூடாது. எல்லா மாவையும் வந்து உருண்டை பண்ண வேண்டாம். ஒரு ஈட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் உருண்டை பண்ணிக்கோங்க. மீதியை மூடி வச்சுருங்க. எல்லா மாவையும் உருண்டை பண்ணிட்டோம்னா மேலே வந்து ஆடை சேர்ந்த மாதிரி சேர்ந்துக்கும். அதுக்காக தான் இப்போ கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பேட்ச் பொரிக்கிறதுக்கு அளவாக தட்டி எடுத்தாச்சு. 2 பேர் இருந்தீங்க அப்படின்னா ஒருத்தர் தட்டி தட்டி உள்ளே போட்டால் ஒருத்தர் பொரித்து எடுத்துக்கலாம். ஒருத்தர் இருந்தால் ஒரு பேட்ச் கலவா மட்டும் நீங்கள் தட்டி வச்சுக்கோங்க. பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சுட்டு எடுத்துக்கோங்க, இல்லாட்டி உள்ளே வேகாது. பாருங்க மேலே நல்லா உப்பி வருது. ஒன்று மேலே வந்தோடனே வந்தோடனே அடுத்ததை போட்டு எடுத்துக்கலாம். எல்லா பால் பண்ணையும் போட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. முக்கியமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சுட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து உள்ளே வேகும். பாருங்கள், கிட்டத்தட்ட எல்லா பால் பண்ணையும் போட்டு எடுத்தாச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம இதுக்கு பாகு காய்ச்சி ஊற்ற வேண்டியது தான். பாகு காய்ச்சறதுக்கு மீதி சர்க்கரை இருக்கிறத நம்ம உள்ளே போட்டுட்டு அது கூட மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் அளவு சர்க்கரை இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் சீக்கிரமாக பாகு வரும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா பாகுபதம் வர்றதுக்கு லேட் ஆகும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாகுபதம் வருது. இந்த பாகுபதம் எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஒரு கப்பில் தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணிக்குள்ளே இந்த பாகு விட்டோம்னா தண்ணிக்குள்ளே கரையாமல் பாகு வந்து அப்படியே கெட்டியாக நிற்கணும், அந்த அளவுக்கு காய்ச்சிக்கணும்.
இந்த பண்ணு மேலே விட்டு பார்க்கும்போது அங்கே நகரவே இல்லை, அப்படியே இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி வர வரையிலும் நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது நல்லா பாகு வந்துருச்சு, இதை பால் பண் மேலே ஊற்றிடலாம். ரொம்ப முருளாக காய விட்டுறாதீங்க, அப்புறம் பால் பண் மேலேயே ஒட்டாது. பால் பண்ணு மேலே ஊற்றும் போது ஒரே இடத்துல ஊற்றாமல் சுற்றி நல்லா பரவலாக ஊற்றி விடுங்க. அப்போ தான் எல்லா பால் பண்ணிலையுமே இது ஒட்டும். ஊற்றின உடனேயே இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுருங்க, இல்லாட்டி பாகெல்லாம் அடியில் போய் நின்றுக்கும். இப்போ இது ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். பாருங்கள், நல்லா ஜூஸியான பால் பண் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணுது. இந்த தீபாவளிக்கு நீங்களும் கண்டிப்பாக இந்த ஸ்பெஷலான பால் பண்ணை உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பாருங்கள், பாகு ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா இந்த மாதிரி நல்லா வெள்ளை வெள்ளையாக பால் பண் மேலே ஒட்டியிருக்கும். சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்களும் செய்யுங்க. செய்து பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய தீபாவளி பலகாரங்களோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.